இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம பார்க்க போற அடுத்த பகுதி சிறகடிக்கும் மனசு. எந்த ஒரு விஷயத்த நம்ம சாதிக்கணும்னாலும் நமக்கு பல பேருடைய சப்போர்ட் வேணுங்க. அதுக்கு அவங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு என்கிறார் திருவள்ளுவர். அதுபோல எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ண நாம பேசும் வார்த்தைகள் கண்டிப்பா அவங்களுடைய மனதுக்கு இதம் அளிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மனது மட்டும் புண்பட்டு விட்டால் கண்டிப்பாக அந்த காயம் ஆறாது என்பதுதான் இந்த குறளின் விளக்கம். ஆகையினால நாம எந்த ரிலேஷன்ஷிப்ல யார் கூட இருந்தாலும் எல்லோருடையும் சுமூகமாக நாம் செயல்பட்டால் நிச்சயமாக அது நமது வெற்றிக்கு ஒரு பெரிய பங்களிக்கும் அப்படிங்கிறது உண்மை. இன்னைக்கு சிறகடிக்கும் மனசு பகுதியில என்னெல்லாம் டிப்ஸ் காத்துட்டு இருக்குன்னு இப்ப பாக்கலாம். அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இப்போ நம்ம வந்து எப்பவுமே ஒரு தராசு எடுத்துட்டு போவாங்க, சில பேர் பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்குள்ள வெளியில தெரியாத ஒரு தராசு. அந்த தராசு என்ன தெரியுமா செய்யும்? எப்பப்பாரு மனிதர்களை எடை போட்டுட்டே இருக்கும். இது அவங்க அவங்கள எடை போடவே மாட்டாங்க, தான் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறத யோசிக்கவே மாட்டாங்க. ஆனால் எப்பப்பாரு மற்றவனை பற்றி எடை போட்டுகிட்டே இருப்பாங்க. இவன் இப்படிப்பட்டவன், இவன் இதை செஞ்சான் அதனால இவன் இப்படி ஆகப்பட்டவன், இவன் நல்லவன் இவன் கெட்டவன் அப்படிங்கிற கண்ணோட்டத்திலேயே வந்து பார்ப்பாங்க. அதுதான் வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு மைண்ட் பிளாக். இப்போ இவங்க ஏன் இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் கிரேவோட ஃபிலாசபியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கேயோ அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையில் அவங்களுக்கு நடந்த நிகழ்வில் எங்கேயோ ஒரு நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிருப்தி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு. ஏதோ ஒரு இடத்துல வந்து அவருக்கு வந்து ஏதோ ஒரு நடத்தையினால யாரோட அவரோட பிஹேவியர்லையோ இல்லை அவரோட சுச்சுவேஷனில் அவருக்கு எங்கேயோ ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அவரோட பார்வைகள் வந்து மாறி போயிடுது. ஸோ அவர் அந்த அதிருப்தினால என்ன பண்ணுறாருனா எப்போவுமே மற்றவங்களை வந்து எடை போட்டுகிட்டே இருக்கிறது, அந்த அதிருப்தியை வெளிக்காட்டுறது. இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து அவரோட அந்த அதிருப்தியை வந்து வெளிக்காட்டுறது. இப்போ இதுக்கு எப்படி ஹீலிங் பண்ணுறதுன்னா, அந்த நேரத்தில் அவர் உணரக்கூடிய உணர்வுகள் என்னென்னா, அவருக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகள் அவரோட பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ் என்ன மாதிரி இருக்கும்னா, எம்பாரசிங், அதாவது வந்து எதையாவது தன்னை வெளிப்படுத்திக்கிறதுக்கே ரொம்ப கூச்சப்படுவாராக இருக்கும். தான் யார் அப்படிங்கிறத வந்து உண்மையாக வெளியில் காமிச்சிக்கவே மாட்டார். ஏன்னா அவருக்குள்ளே என்ன இருக்கும், சாச்சா இதெல்லாம் நம்ம சொல்லிக்கவே கூடாது வெளியில், சொன்னாக்கா அசிங்கம் நம்மளை இப்படின்னு சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளேயே வந்து அந்த ஒரு எம்பாரஸ்மெண்ட்டு இருக்கும், அவரை பற்றிய ஒரு புரிதல். அதே மாதிரி டிசப்பாயின்மெண்ட் இருக்கும், ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், அப்புறம் ஒரு கவலை இருக்கும். ஏன்னா நிஜமான வாழ்க்கையை அவங்க வாழ மாட்டாங்க. அவங்க எப்படி வாழணும்னு நினைக்கிறாங்களோ அந்த வாழ்க்கையை அவங்க வாழவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் பல நல்லது கெட்டதுன்னு ஒரு டெம்ப்ளெட்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா. இப்போ ஒரு குறிப்பாக ஒரு நல்ல உடை அணிந்து நல்ல அழகாக, பொதுவாக பெண்களுக்கு இது ரொம்ப காமனான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல உடை அணிந்து நல்ல அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ திடீர்னு வந்து யாராவது அவங்கள வந்து அப்ரிஷியேட்டே பண்ணலை, அவங்க யார்கிட்ட எதிர்பார்க்குறாங்களோ அவங்க வந்து அப்ரிஷியேட்டே பண்ணலை அவங்கள அப்படின்ற போது அவங்களுக்கு என்ன ஆகிடும், நாள் பட அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு அதிருப்தி வந்துடும், இவ்வளோதான் போல இருக்கு என் வாழ்க்கை அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்னா, அந்த அதிருப்தியை வந்து சரி செய்து கொள்ளாமல் அதன் கூட தோன்றக்கூடிய இந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட், இந்த ஒரு எம்பாரஸ்மெண்ட், இதையெல்லாம் வந்து அவங்க மறைச்சிட்டு என்ன பண்ணிடுவாங்க, சரி இத மாதிரி ட்ரெஸ் பண்ணுறவங்க எல்லாம் வந்து இப்படி, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறவங்களாம் அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து ஏற்படுத்தி கொண்டுடுவாங்க. இப்போ இது வந்து ஆண்களுக்கும் இது வந்து சரியா இருக்கும். ஆண்களும் வந்து சில பேர் இந்த மாதிரி அபிப்பிராயங்கள்லாம் வச்சிருப்பாங்க, நிறைய அபிப்பிராயம் வச்சிருப்பாங்க. நான் சொல்றது என்னன்னா, நீங்கள் என்ன அபிப்பிராயம் வேணால் வச்சுக்கோங்க, அது அவங்கவுங்களோட உரிமை, இதை வந்து தவிர்க்க கூட முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே வாழும்போது பல அபிப்பிராயங்கள் ஏற்படுத்தி கொண்டே தான் போவோம். ஆனால் என்னோட அபிப்பிராயம் மட்டுமே உண்மை அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம தவறு செய்கிறோம், அங்கே தான் நம்ம அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு நிலைக்கே போகிறோம். அடுத்தவன் வந்து இது மாதிரி இருக்கான், அவன் இருந்துட்டு போட்டோம், அதனால என்ன இருந்துட்டு போட்டோமே, அதை ஏன் நம்ம இப்படி நினைக்கணும் அப்படின்னு மட்டும் நம்ம நினச்சிட்டோம்னா, எல்லாம் எவ்வளோ வித்தியாசம் இருந்தாலும் வாழ்ந்துடலாங்க, எவ்வளோ வேறுபாடு இருந்தாலும் ஒற்றுமையாக வாழ்ந்துடலாம். அதுதான் சகிப்புத்தன்மைக்கும் வந்து அடிப்படையான ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து நாட்டில் வந்து ஒன்று ஒன்றுத்தையும் அவங்க மக்கள் வந்து சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ ஜாதிகளே இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு கத்துறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சாதிகள் இருக்கலாம், ஆனால் என் சாதி தான் வசதி, உன் சாதி தான் மட்டம், இதை மாதிரி பேசுகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் முற்றிலும் தவறு. இப்போ கேரளாக்கெல்லாம் போனீங்கன்னா தமிழகத்தில் இருக்கா மாதிரி அவங்களதுலேயும் ஒரு பெரிய பெரிய வகையாக ஒரு நாலு வகை ஜாதிகள் இருக்குது, மேனன், அப்புறம் அந்த நாயர், நம்பூத்ரி, அப்புறம் ஈழவாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த ஈழ வாசனை சொல்லப்பட கூடிய வகை வந்து நம்ம தமிழகத்துல நம்ம ஆதி திராவிடர்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரியான வகுப்பை ஈக்குவலண்டா இருக்கிறவங்க. ஆனா அவங்க தான் வந்து அந்த இழவாஸ் தான் வந்து நல்ல பெண்கள்லாம் கொஞ்சம் அழகாவே இருப்பாங்க, நிறைய பணம் படைத்தவங்க. மற்ற மூணு ரகத்தை விட இவங்க தான் நிறைய பணம் படைத்தவங்க. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க, மற்ற இதுல வந்து பொண்ணு எடுக்க மாட்டாங்க, பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ளேயே தான் திருமணம்லாம் பண்ணிக்குவாங்க. ஆனா அதே நேரத்துல ஒரு சம்பிரதாயம், ஒரு ஃபங்க்ஷன் எல்லாம் வரும்பொழுது நாலு வகைப்பட்ட மனிதர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூடிப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விருந்து கொடுத்துப்பாங்க, பழகிப்பாங்க, பேசுவாங்க, பிஸ்னஸ் செய்வோம் எல்லாம் இருக்கும். யாரும் வந்து நான் தான் பெரியவன், நீ தான் சின்னவன் அப்படின்லாம் ஒருத்தர் ஒருத்தர் தாழ்வுபடுத்திக்கவே மாட்டாங்க. அதுதான் ஒரு மலையாளிக்கும் ஒரு தமிழனுக்கும் உள்ள வித்தியாசம். மலையாளிஸ் வந்து ஒரு மலையாளி இன்னொரு மலையாளியை பார்த்தா ரெண்டு பேரும் நாங்கள் மலையாளிஸ்ன்னு தான் சொல்லுவாங்களே தவிர நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன் சொல்லவே மாட்டாங்க. ஆனால் அந்த ஜாதி உணர்வோடு இருப்பாங்க. அதுதான் நான் சொல்ல வர முன்னிறுத்தக்கூடிய ஒரு கருத்து. நாம் வந்து இதை வந்து ஏன் பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி கோணத்தில் ஏன் பார்க்கக்கூடாது? ஏன்னா 60 ஆண்டு காலமாக நம்ம வந்து இல்லை இல்லைன்னு சொல்லி போராடி கடைசியில் ஒரு 20-30 இருந்தது, இன்னைக்கு வந்து ஒரு 1000 கணக்கில் ஜாதிகள் வந்துருச்சு அப்படின்னு கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ இப்போ நம்ம என்னத்தை நம்ம கட்டுப்படுத்தினோம், பிரச்சனை இருக்கிறத வந்து நம்ம சால்வ் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆங்கிளில் போயிட்டு கடைசியில் புது புது பிரச்சனைகள் தானே வந்திருக்கு. ஸோ அதனால் உண்மை அப்படிங்கிறத நம்ம என்றைக்கும் மறைக்க முடியல இல்லையா. ஆனால் நம்மளோட அந்த உணர்வுகள் வந்து நம்ம சரி செய்து கொள்ளும் பொழுது நம்மளோட அபிப்பிராயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அடிப்படையில் அந்த அபிப்பிராயங்களை வந்து நம்ம வந்து சரி செஞ்சுக்கும்போது பிரச்சனையே இல்லாத போயிடும். அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ ஏன் நம்ம வந்து இந்த ஜாதிகள்ன்றதுல வந்து ஏன் இப்படி நம்ம வந்து தீர்மானமாக இருக்கோம்னாக்கா இந்த அபிப்பிராயங்கள் தான். இந்த ஜாதியை சேர்ந்தவன் இப்படி தான் இருப்பான், இந்த ஜாதியை சேர்ந்தவன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் நம்ம ஒரு விதிகள் நினைக்கிறோம் பாருங்க, அப்படிலாம் நம்ம ஒரு தராசு வச்சுருக்கோம் பாருங்க, அதையெல்லாம் தான் போட்டு உடைக்கணும், அதையெல்லாம் தான் இல்லை என்று ஆக்கணும். இன்னைக்கு வந்து ஆரம்ப காலத்தில் இந்த சாதிகள் இல்லைன்னு சொல்லிட்டு குரல் கொடுக்கறதுக்கான நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்க ரொம்ப சில செயல்களை வச்சு மற்றவங்களை வந்து மட்டம் தட்டினாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இதை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. இப்போ இது ஒன்றுத்தில் மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சமயம் இந்த பிரச்சனை வந்து தீர்ந்துருக்கலாம். ஆனால் அதுலேருந்து கொஞ்சம் அப்படி டிஃப்ளெக்ட் ஆகி போய் என்ன ஆயிடுச்சு, அந்த ஜாதியை ஒழிச்சாகணும், அந்த ஜாதி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் போகும்போது என்ன ஆயிடுச்சு, ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேருந்து நம்ம எல்லாத்துலேயும் நம்ம வந்து சண்டை போட 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 என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, மற்ற ஜாதிக்காரங்க எல்லாம் யாருமே புரிஞ்சுக்கல. மொத்தத்தில் வந்து இந்த ஜாதி பிரச்சனையினால ஒருத்தருக்கு மனுஷனுக்கு மனுஷன் அடிச்சுக்கிறது, மனுஷனுக்கு மனுஷன் வந்து மரியாதை கொடுத்துக்காம இருக்கிறது, இதெல்லாம் வந்து தீரவே இல்லை. ஸோ அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க தயவு செஞ்சு நம்மளோட யதார்த்தமான வாழ்க்கையிலேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணுங்க. யதார்த்தமான வாழ்க்கையிலே எத்தனையோ வேறுபாடுகள் இருக்கும் பொழுது அந்த வேறுபாடுகளை அனுசரிச்சுக்கிட்டு அதோடு இணக்கமாக வாழ்வது எப்படி அப்படிங்கிறத தான் நம்ம வந்து புரிதலில் கொண்டு வரணும். சரி நேயர்களே, மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நாளை மீண்டும் சந்திப்போம். உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் ப்ரோக்ராம் @peppersTV.com